శ్రీమన్నూతన రంగనాథత్రాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారత్రాట్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్ర హయాత్ర పదసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతిరాధ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే సభాయై నమః. ముకుందమాలయిల 36వ శ్లోకం. శ్రీనాథ నారాయణ వాసుదేవ శ్రీకృష్ణ భక్త ప్రియ చక్రపాణే శ్రీరామ పద్మాక్ష హరే మురారే శ్రీరంగనాథాయ నమో నమస్తే. ఆళ్వార్ ఇంద ఇడతల ఎంపెరుమానుడియ త్రినామంగలై అనేవరుం பிரதிதினமும் அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை இதற்கு முன்னர் உள்ள ஸ்லோகங்களாலே, குறிப்பாக சென்ற ஸ்லோகத்திலே, நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யயம் என்ற ஸ்லோகத்தினாலே எம்பெருமானுடைய திருநாமங்களை அடிக்கடி நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சாதித்தார். ஆனாலும் எம்பெருமானுடைய திருநாமங்களை ஒருவரும் சொல்லுகிறது என்பது இல்லை அப்படின்றது ஆழ்வாரே சாதிக்கிறார். யாருமே எம்பெருமானுடைய திருநாமாக்களை சொல்றது இல்லை. ஆகையினால ஆழ்வார் என்ன பண்றார், இப்போ ஜனங்களுக்கு வியசனாபிமுக்கியம் மிகவும் ஆச்சரிய அவகாரமாய் இருக்கின்றது அப்படின்ற விஷயத்த 36 37 இரண்டு ஸ்லோகங்கள்னால சாதிக்கிறார். வியசனாபிமுக்கியம் அப்படின்னால் ஜனங்களுக்கு வியசனப்படும், அதாவது துக்கப்படும் விஷயங்கள்ல எதிராக நிற்பது அப்படின்றது அகோபாக்கியம், அகோ ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்றது சொல்றார். அகோ ஜனானாம் வியசனாபிமுக்கியம் அப்படின்னு 37வது ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி. நாம இப்போ இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் சேர்த்து தான் பார்க்க போறோம். அதாவது 36வது ஸ்லோகத்தையும் 37வது ஸ்லோகத்தையும் இரண்டையுமே ஒரு சேர அனுபவிக்க இருக்கிறோம். 36வது ஸ்லோகம் ஏற்கனவே அடியன் விஜயாபித்தேன். ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணி ஸ்ரீராம பத்மாச்சாரே முராரே ஸ்ரீரங்கநாதாய நமோ நமஸ்தே. 37வது ஸ்லோகம். அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி வக்தும் சமர்த்தோபி ந வக்தி கஸ்சித் அகோஜனானாம் வியசனாபிமுக்கியம். எம்பெருமானுடைய திருநாமாக்களை சொல்லுவதற்கு சக்தி இருந்தும் கூட, சமர்த்தராக இருந்தும் கூட, கஸ்சித் ந வக்தி, ஒருவரும் சொல்வதே இல்லை. ஜனானாம் வியசனாபிமுக்கியம் அகோ, ஜனங்களுடைய துக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக நிற்பது என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு முதல்ல சொல்லும்போது ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ, ஸ்ரீநாத லக்ஷ்மிபதியே நாராயணனே, நாராயண நாராயணனே வாசுதேவ, வாசுதேவனே
ஸ்ரீ கிருஷ்ண ஏ கிருஷ்ணனே பக்த பிரிய பக்த வத்சலனே சக்கரபாணே ஏ சக்கரபாணியே ஸ்ரீநாம சக்கரவர்த்தி திருமகனே பத்மாட்ச தாமரை போன்ற அழகான கண்களை உடையவனே ஹரே ஆசிரித்தருடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவனே ஸ்ரீரங்க நாதாயத்தே ஸ்ரீரங்கத்திற்கு நாதனாக எழுந்தருளியிருக்கக்கூடிய தேவரீருக்கு நமோ நமஹா அநேக வாரம் நமஸ்காரங்கள் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பத உரை. ஸ்ரீ பத்மநாப அச்சுத கைட்டபாரே அப்படின்னும் பாட்டம் இருக்கு இந்த இடத்துல, பாட்டாந்திரங்கள் இருக்கு இந்த இடத்துல. ஸ்ரீராம பத்மாட்ச ஹரே முராரே ஸ்ரீரங்க நாதாய நமோ நமஸ்தேன்ற இடத்துல பாட்டபேதம் வருது. ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைட்டபாரே ஸ்ரீராம பத்மாட்ச ஹரே முராரே அப்படி வரும்போது ஸ்ரீ பத்மநாப பத்மநாபனே அச்சுத அச்சுதனே கைட்டபாரே கைட்டபனை அழித்தவனே அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்ம விஸ்தாரமாக வியாக்கியானம் பார்க்கும் பொழுது பாட்டாச்சார சுவாமி ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை அருளி செய்கிறார். பெருமாள் ராமாயணத்துல சீதையோட ஏகாசனத்துல எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகு அகோபாக்கியமாக இருக்கிறது அப்படின்றத சாதிக்கிறார். சுமந்திரர் எம்பெருமானை பட்டாபிஷேகத்துக்காக அழைத்து கொண்டு வர செல்கிறார். அழைத்து வர செல்லும் பொழுது சீதையோடு பெருமாள் ஏகாசனத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த அழகை வால்மீகி பகவான் மிகவும் அழகாக வர்ணிக்கிறார். ஸ்திதயா பார்ஸ்வதச்சாபி பாலவ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூயஹம் சித்ரயா சசினம் யதா வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவது. அயோத்தியா காண்டத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய பக்கத்தில் வழக்கம் போல கையில் சாமரம் ஏந்தி கொண்டு நின்று கொண்டு இருக்கக்கூடிய பிராட்டி, சித்ரா நட்சத்திரன் கூடிய சந்திரனை போல எழுந்தருள் இருக்கிறார். தமது பிரகாசத்தினால ஜுவலிக்கின்ற ஒரு சூரியனை போல இருக்கக்கூடியவரும் இந்த சர்வலோகத்தையும் ரட்சிக்கக்கூடியவருமான அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய வினயத்தை நன்றாக அறிந்தவருமான வம்ச விற்த்தாந்தங்களை சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவரான அந்த சுமந்திரர் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே விழுந்து வணங்கி அவரை பட்டாபிஷேகத்திற்காக அழைத்து கொண்டு செல்கிறார். அப்படி ஏகாசனத்திலே பெருமாளும் தாயாரும் எழுந்திருக்கும் பொழுது அந்த அழகை வர்ணித்த சுமந்திரரை போல இந்த ஸ்லோகத்தினாலையும் பிராட்டியாருக்கு நாதனாக இருக்கக்கூடிய அவளோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை ஹே நாத ஏ ஸ்ரீநாத நமஹ ஸ்ரீநாத பிராட்டிக்கு நாதனாக இருக்கக்கூடியவனே அகில உலகத்தையும் நியமிப்பவனே, நாதன்னா நியமிப்பவன் அர்த்தம். சர்வ நியந்திருத்துவமானது எம்பெருமானிடத்துல இந்த இடத்துல சொல்லப்படுறது. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல. சோந்த சரஸ்யருபலேன கிரகீதார்த்தோ திருஷ்ட்வா கருத்மதிஹரிம் கௌபாத்த சக்கரம் உட்சிப்ய சாம்புஜகரம் கிரமாக கிருச்சான் நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.
அந்த அக்ர குருவா இருக்கக்கூடிய நாராயணனுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னே சொல்றாரு இந்த இடத்துல. அப்படிப்பட்ட நாராயணன் சர்வ ஆதாரத்துவம், சர்வ காரணத்துவம், சர்வ பிராபியத்துவம், பிராபகத்வாதி குணபூர்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை இந்த இடத்துல ஸ்மரணம் பண்ணி அவருடைய நாமத்துக்கு தோற்று நமஹ அப்படின்னு இந்த இடத்துல சாதிக்கிறார். ஸ்ரீநாத நமஹ, நாராயண நமஹ, வாசுதேவ வசுதேவஸ்ய அபத்யம் புமான் வாசுதேவா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு பாகவதத்தில் சொன்னா போல அப்படிப்பட்ட வாசுதேவனுக்கு நமஹ. பரத்வம் இருந்தும் சௌசீல்யத்தினாலே வசுதேவனுக்கு திருமகனாக பிறந்தவன், திருமகனாக பிறந்தும் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் தமிழ் அழகா சொன்னான். அப்படிப்பட்ட பரத்துவத்தை கொண்டு, பரத்துவத்தை வெளிப்படுத்தாமல் சௌசீல்யாரி குணங்களை வெளிப்படுத்தி கோபியர்களோடு கோபியர்களாக பழகிய ஒரு பாக்கிய விசேஷத்தை ஆழ்வார் இந்த இடத்துல ஸ்மரிக்கிறார். கீதையில சொல்லும்பொழுது ரொம்ப அழகா சொல்றார் ஒரு இடத்துல, சகேதி மத்வா பிரசவம் யதுக்தம் ஏ கிருஷ்ணயே யாதவயே சகேதி அஜானதா மகிமானம் தவேமம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி. உன்னுடைய பெருமையை அறிந்து கொள்ள முடியாத அடியேனாலே மதிமயக்கத்தாலோ நெடுநாள் உன்னோடு சேர்ந்து பழகிய பழக்கத்தாலோ அடியேனுக்கு தோழன் நீ என்று எண்ணி ஏ கிருஷ்ணனே, ஏ யாதவா, ஏ தோழனே, ஏ சகேதி, ஏ தோழனே என்று அடியேன் மரியாதை இல்லாமல் பேசிவிட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான் பெருமாள் இடத்துல. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, கிருஷ்ண கிருஷ்ணாரவிந்தாட்ச தாத ஏகிஸ்தனம் பிவ அலம் விகாரை க்ஷுக்ஷாந்த கிரீடா சிராந்தோசி புத்திரக. கிருஷ்ணா கிருஷ்ணா செந்தாமரை கண்ணனே அப்படின்னு பிரார்த்திக்கிறான் பாகவதத்தில். நீ ரொம்ப நேரம் விளையாடிட்ட, அந்த விளையாட்டினால களைப்புற்று இருக்கிறாய், விளையாடினது போறோம், பசியால வாடிக்கொண்டிருக்கிறாய், நீ வா இந்த ஸ்தன்யபானத்தை பண்ணு அப்படின்னு யசோத பிரார்த்திக்கிறா கிருஷ்ணன் இடத்துல. மகாபாரதத்துல ஒரு இடத்துல வருது, ஹா கிருஷ்ண துவாரகவாசின் குவாசி யாதவானந்தன இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிமுபேட்சசே. துவாரகையில வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹே கிருஷ்ணனே, யாதவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களையே தந்து கொண்டிருப்பவனே, குவாசி எங்கு இருக்கிறாய், இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய எனக்கு என்னை ரட்சிப்பவர் யாருமே இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறேனே, என்னை ஏன் சட்டம் பண்ண மாட்டேன்ற, அநாதாம் கிமு உபேட்சது, என்னையே வந்து உபேட்ச பண்ணிட்டேன். திரௌபதி சரணாகதி பண்ணி கேட்கிறா, பிரார்த்திக்கிறா, சங்க சக்கர கதாபானேன்னு சரணாகதி ஸ்லோகத்தை சொல்லிட்டு பின்னாடி இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறாள் திரௌபதி. நான் இப்படிப்பட்ட ஒரு அவஸ்தையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனே, என்னையே வந்து நீ என்னை காப்பாற்ற மாட்டேன்ற ஏ வாசுதேவனேன்னு பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நிலைமையை மனதிலே கொண்டு ஆழ்வார் இந்த இடத்துல நமோ நமஹ அப்படின்னு சாதிக்கிறார். பக்த பிரிய சக்கரபானே, பக்தர்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அந்த பிரீத்தியை கொண்டு அவர்களுக்கு விரோதியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய நிரசனார்த்தம் திருவாழி ஆழ்வானை கையிலேந்து இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். அப்புறம் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராம பத்மாட்சன்னு சொன்னார்,
ரமயதீதி ராமஹான்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டவன் ராமோ ராஜீவ லோச்சனான்னு சொன்னான் வால்மீகி பகவான். ஊன ஷோடச வருஷோ மே ராமோ ராஜீவ லோச்சனா ந யுத்த யோக்கியதா மத்திய பசியாமி சகராட்சசை. அப்பாவா பேசினான் தசரதன், சக்கரவர்த்தியா பேசல, அப்பாவா பேசினான். ராட்சசாலோட யுத்தம் பண்றதுக்கு அவனுக்கு யோக்கியதை இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே, நான் பார்க்கலையே அவனிடத்துலன்றான். அப்படிப்பட்ட ராமோ ராஜீவ லோச்சனா, அப்படி ராஜீவ லோச்சனா இருக்க செந்தாமரை கண்ணனா இருக்கக்கூடியவனாச்சே, அவனை போய் கூப்பிடுறீங்களேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ராஜீவ லோச்சனா இருக்கக்கூடியவன் ஸ்வயம் ரமிக்க பண்றான், அழகா இருக்கான் பெருமாள் பார்க்கறதுக்கு. ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, பரியனாகி வந்த உணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிந்து செவ்வரடி செவ்வரியோடி நீண்ட பிரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, என்னை பேதமை செய்தனவே. தாமரை போன்ற திருக்கண்களை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மையெல்லாம் ரமிக்க செய்யக்கூடியவன். அரே முராரே, அரே முராரேனா சர்வ பாபஹரனாக இருக்கக்கூடியவன், எல்லா பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியவன் இல்லையா. அகம் தா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னார் இல்லையா, சர்வ பாபஹரனாக இருக்கக்கூடியவன், ஆசிரித்த விரோதி நிரசன சீலனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்படிப்பட்டவன் ஸ்ரீரங்கநாதாயத்தே நமோ நமஹா, இன்று ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ரங்கநாதனே உனக்கு நமோ நமஹா அப்படின்னு சாதிக்கிறார். இப்படிப்பட்ட திருநாமங்கள்லாம் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஜனங்கள் அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி வக்தும் சமர்த்தோபி ந வக்தி கஷ்டித் அகோ ஜனா நாம் வியசன அபிமுக்கியம். ஏ அனந்த, ஏ அனந்தனே, வைகுண்ட, ஏ வைகுண்டனே, முகுந்த, முகுந்தனே, கிருஷ்ண, ஏ கிருஷ்ணனே, கோவிந்த, ஏ கோவிந்தனே, மாதவ, ஏ மாதவனே, இது வக்தும் இந்த மாதிரியான திருநாமாக்களை சொல்வதற்கு சமர்த்தாபி சாமர்த்தியம் இருந்த போதிலும் கூட கசிதபி நவக்தி, யாருமே சொல்வதே இல்லையே. ஓ என்ன ஆச்சரியம், ஜனனாம் வியசனாபிமுக்கியம், ஜனங்கள் துக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல எதிராக நிற்கக்கூடியது அப்படின்றது எவ்வளவு ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஆச்சரியத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த இரண்டு ஸ்லோகங்கள் மூலமாக ஆழ்வார் தெரிவிக்கிறார் தாசன். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். ந வாசுதேவா பரமஸ்தி மங்களம், ந வாசுதேவா பரமஸ்தி பாவனம், ந வாசுதேவா பரமஸ்தி தெய்வதம், ந வாசுதேவம் பிரணிபத்ய சீததி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமாம்.